நாம் பார்க்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதினதான சுவிசேஷம், யோவானுடைய நற்செய்தி நூலுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19 அதிகாரம் 29 வசனத்தையும் 30 வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். ஏனென்றால் அந்த ரெண்டு வசனங்களும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்ததா இருக்கிறது. அதை நாம் சேர்த்து வாசிப்போம். வாசிங்க பாப்போம். எடுத்தோம் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமா எங்களோட பேசுங்கப்பான்னு சொல்லி. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. எங்களுடைய மாம்சம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுங்கப்பா. எங்களுக்கு தேவையான உடைய வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டு ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் இன்றைக்கு தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான பகுதி என்னவென்று கேட்டீர்கள் என்றால், முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்த பொழுது அவர் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தவன் என்ன பண்றானா, காடி நிறைந்த ஒரு பாத்திரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காடி நிறைந்ததான பாத்திரம் கசப்பு ஒரு மாதிரி கலந்ததான சுவையுள்ளதா இருக்கும். பாருங்க, கர்த்தர் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நம்ம தாகமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு டம்ளர் நிறைய டீ காஃபி கொடுத்தாலும் நம்மளால குடிக்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு வரோம், தாகமா இருக்குதுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். தாகமா இருக்கிற டைம்ல ஒரு சொம்பு நிறைய டீ கொடுத்தாலும் இல்ல பூஸ்ட் கொடுத்தாலும் வேற ஏதாவது கொடுத்தாலும் நம்மளால குடிக்க முடியுமா? நிச்சயமா என்ன பண்ண முடியாது, குடிக்கவே முடியாது. நமக்கு தேவையானது என்ன? தண்ணிதான் வேணும். பாருங்க, அந்த நேரத்துல அங்க இருந்த சேவகன் என்ன பண்றானா, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த ஸ்பாஞ்சில இந்த காடி நிறைந்ததான பாத்திரத்துல இருக்கிற காடிய அதுல போட்டு எடுத்து அது எப்படி ஆயிடுச்சு, இப்ப ஊறிடுச்சுங்களா? இது என்ன பண்றா, ஈசோப்பு தண்டுல மாட்டி என்ன பண்றானா, குடுக்கறானா. சிலுவையில தொங்கி கொண்டு இருக்கிறதான ஏசப்பாக்கு இத குடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அந்த ஈசோப்பு தண்டை நீட்டுகிறான். அப்படி நீட்டும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது. நல்லா இந்த வார்த்தைகளை வாசிக்கணும். என்றைக்குமே வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள், ஒரு வார்த்தை கூட வந்து பாத்தீங்கன்னா அது ஒழிந்து போவது கிடையாது. அந்த வார்த்தைகள் அத்தனையும் உயிருள்ள வார்த்தைகள். நல்லா கவனிங்க, அங்க எழுதப்பட்ட வார்த்தைகள் அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். நல்லா கவனிங்க, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த முடிந்தது என்கிறதான வார்த்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதற்கு முன்பாக இந்த காரியத்தை நீங்க நல்லா வாசிக்கணும். நல்லா கவனிங்க, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கசப்பு நிறைந்ததான அந்த காடியை கொடுத்தாலும் கூட அவர் என்ன பண்றாரா, அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏசப்பாக்குது நல்லாவே தெரியுது. பாருங்க, காடியை தோச்சி கொடுக்கறான்றது நல்லா தெரியுது. அவர் இதுவும் பாத்தீங்கன்னா அவர் முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். லாசருவினுடைய மரணத்தை அறிந்தவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுகம் இல்லாமல் வந்தப்ப நீங்க போங்க அவங்க சுகமாயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. பாருங்க, இனி வரும் காலங்களை குறித்ததான எல்லா விதமான தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் அவருக்குள்ளே நிறைந்திருக்கிறது. அவர்தான் எல்லாமே. ஆமென். எல்லாம் தெரிந்ததான இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் என்ன பண்றாரு, அந்த இயேசு காடியை வாங்கின பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இதற்கு முன்பாக பாருங்க, அவர் சொன்னதான அந்த இன்றைக்குரியதான டைட்டிலோட உங்களோட நான் போக விரும்புகிறேன். பாருங்க, இந்த வார்த்தை முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, யாராவது ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கையில ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அமிச்சோன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த வேலையை போயிட்டு அங்க செஞ்சு முடிக்கிறாருன்னா முடிச்ச பிறகு என்ன சொல்லுவார், நம்ம கிட்ட முடிச்சிட்டங்க, அந்த வேலைய செஞ்சு முடிச்சிட்டங்க அப்படின்னு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தகப்பனாரோ அல்லது அவங்களுடைய பாட்டனாரோ பூட்டனாரோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வீட்டில இருக்கிறவர்களுக்கு உயில் எழுதி வைப்பாங்க. பாருங்க, அவங்க கடைசி நாட்களிலே செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா என் கடமை தீர்ந்துதுரா, எனக்கு என்ன பண்ணணும், யாருக்காவது நான் எழுதி வைக்கணும்னு நினைச்சேன், என் பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கணும்னு நினைச்சேன், நான் எழுதி வச்சுட்டேன், அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். பாருங்க, அப்படி ஒரு வேலை
செய்தாலும் கூட அதுலேயே குறைகள் வருகிறது. பாருங்க, நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், சே இந்த மனுஷன் அந்த நேரத்திலேயே இதை சரியா இப்படி எழுதி வச்சுட்டு போயிருந்தா நல்லா இருக்குமே, ஏடா உடம்ப எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, எல்லாமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு வேண்டிய கடமையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் என்று சொல்லி அநேகர் இன்றைக்கு நினைத்தவர்களா இருந்தாலும் கூட அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஒரு சில மாதங்களோ ஒரு சில வருடங்களோ அதன் பிறகு வந்து அவர்கள் ஏங்கி தவிக்கிறார்கள், சே இந்த மாதிரி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்திலே வந்தது எதற்காக வந்தார் தெரியுங்களா? இந்த உலகத்திலே அவர் அனுப்பப்பட்டதே இந்த மாதிரி அடிக்கப்பட்டு பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசப்பா இந்த உலகத்திலே வந்தார். யாருக்கிட்டையாவது நீ போகும்பொழுது நீ சாவறதுக்கு தான்டா போற, அங்க போனா உன சாவடிப்பாங்கன்னு சொல்லி அனுப்புனா அவன் போறதுக்கு ஈஸியா போவானா? அவன் போக மாட்டான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ஐயோ நான் செத்துறதுக்கு போகணுமா, நிச்சயமா என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, யோசிப்பார்கள் அருமையானவர்களே. ஆக பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் மரணத்தை தழுவி மரித்த பிறகு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிறதான அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் முடிந்தது என்று சொன்னதான அந்த வார்த்தையில ஒரு ஆழமான வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுங்களா? அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். இதுதான் முதல் காரியங்க. ஏன் அவர் வந்து முடிந்ததுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, பாருங்க, அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா நேரத்திலையும் வாயை மூடிட்டே இருந்ததான இயேசு கிறிஸ்து ஏன் வந்து அந்த வார்த்தையை அவர் குறிப்பா சொல்றாரு, முடிந்தது என்று சொல்லி தன் தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஏன் அந்த மாதிரி முடிந்ததுன்ற வார்த்தையை சொல்றாரு? அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பொறுப்பை அவர் முடித்து விட்டபடியினாலே அவர் என்ன பண்றாரு, முடிந்தது என்று சொல்லுகிறார். என்ன பொறுப்புன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மிகப்பெரிய பொறுப்பாய் இருந்தது. எடுத்து வாசிப்போம் அவருக்கு என்ன பிதாவினுடைய சித்தம் அப்படி என்னதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53:10 ஒருவர் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததிலே பிதாவின் சித்தம் இருக்கிறது. ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கவே இல்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரோ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தப்படியாக அவரை நொறுக்க சித்தமானார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளையா இருந்தா நான் அந்த மாதிரி நொறுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன்னா நிச்சயமா என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஐயோ சோசு நீ அங்க போகாத, இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், கூப்பிடுவேன், பிளாக்ஸி அப்படி போகாத இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். பாருங்க, தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நொறுக்குவதற்காக, அவரை அடிப்பதற்காக, அவரை சிலுவையிலே ஆணிகளாலே கடாமப்பட்டு தொங்கும்படியாக இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்கும் என்று தெரிந்தும் கூட, பாருங்க, இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்துல பிறக்கல. ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலங்களிலேயே தன்னுடைய மகனை அவர் அடிக்கப்படும்படியாக ஒடுக்கப்படும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலி செலுத்தப்படும்படியாக கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசு கிறிஸ்துவை நொறுப்பதற்காக நொறுக்குவதற்காக அவர் சித்தமானாராம். ஹல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நொறுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்பதுதான் பிதாவுடைய சித்தமா இருந்தது. ஏன் தெரியுங்களா? பிதா இவ்வளவு பெரிய காரியத்திற்கு தன்னை அர்ப்பணித்ததற்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நீங்களும் நானும் அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினபடியினாலே. சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஆண்டவர் முதல் முதலா படைச்ச மனுஷன் யார்? ஆதாமை கர்த்தர் முதலாவது படைச்சார். படைச்சிட்டு கூடவே துணையாக யார படைச்சாரு? ஏவாளை படைத்தார். இந்த ஆதாமையும் ஏவாளையும் படைச்சிட்ட அந்த முதல் ஜீவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் ஜீவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவன் கொடுக்கப்பட்டதான அந்த நேரத்துல பாருங்க, அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாவம் செய்து விட்டார்கள். அவங்க பாவம் செய்ததுனால இயேசு கிறிஸ்துவுக்கும், அதாவது நம்முடைய கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பில் ஒரு பெரிய விரிசல் உண்டாயிடுச்சு.
பாருங்க அந்த விரிசல் என்னன்னு கேட்டிங்கன்னா பிதாவாகிய தேவனை நாம் கிட்டி சேர முடியாத அளவிற்கு பாவம் என்ன பண்ணிடுச்சுன்னா முன்னாடி வந்து நின்றுச்சு. இந்த பாவத்தை மனிதனிடத்துல அவன் ஊற்றப்பட்டபடியினாலே பாவத்தினாலே அவன் நிறைந்தபடியினாலே அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டும் என்பதை ஆதி நாட்களிலேயே என்ன பண்ணிட்டாரு பிளான் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் முதல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் சொல்றோம் பாருங்க. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடியே அதே போல நம்ம ஏசாயால வாசிச்சோம் இல்லையா ஏசாயா இந்த உலகத்துல வருவதற்கு முன்னாடியே எபேசியர் முதல் அதிகாரத்துல நாலாவது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. பாருங்க பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆதாமும் ஏவாளும் செஞ்ச பாவத்தின் நிமித்தமாய் அதன் பிறகு பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த பாவம் பிரவேசித்திருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியான மீட்பு எங்க உண்டாயிருக்கிறதுனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தான் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனுடைய உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறும்? அவனை அடிக்கும் பொழுது, அவனை நொறுக்கும் பொழுது, அவன் காயப்படும் பொழுது அப்பதான் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அவனுடைய ரத்தம் வெளியேறும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க வசனத்தின்படி ஏன் கர்த்தர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார் என்று சொன்னால் அவருடைய ரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்ட பிறகு அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்குமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். பாருங்க வசனம் சொல்லுகிறது 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். பாருங்க வசனம் சொல்லுகிறது 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் முதல் அதிகாரத்துல 7 வசனம், 7 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். He himself is in the light. We have fellowship with one another and the blood of Jesus cleanses us from all sin. And blood of Jesus cleanses us from all sin. அவருடைய அந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் இன்றைக்கு நாம் செய்ததான சகல பாவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன பாவங்கள் நாம் செய்தோமோ பாருங்க எந்த காரியங்களை இச்சையோடு பார்த்தோமோ என்ன காரியங்களை தவறாய் செய்தோமோ எந்த வார்த்தைகளை தவறாய் பேசிவிட்டோமோ நம்முடைய சரீரத்தை தவறான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்தோமோ இந்த எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க அருமையானவர்களே எந்த பாவத்தை செய்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவாரு மன்னிப்பார் சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி என்ன பண்ணோம் சுத்திகரிக்கும். ஆனா நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த பாவத்தை திரும்ப செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் நீதிமான் ஒருவனும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. யாருமே நீதிமான் கிடையாது, யாருமே பரிசுத்தவான்கள் கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவருடைய ரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆனபடியினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே பிரச்சனையே இல்லாத வீடே கிடையாதுங்க. எந்த வீட்லயாவது போயிட்டு உப்பே இல்லாத வீடை வந்து நீங்க கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா சொல்லுங்க பாக்கலாம். இந்த இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் வீடுங்க இருக்கு. அந்த வீடுகள்லாம் போயிட்டு உப்பு இல்லாத வீடை போய் பார்த்துட்டு வாடானா நம்மளால இது பண்ண முடியுமா? எல்லா வீட்லயும் உப்பு இருக்கு, எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி எல்லா வீடுகளும் பிரச்சனை இருக்கு. ஆனால் அந்த பிரச்சனைகளை நாம் திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு நாம் அந்த காரியங்களுக்குள்ளே விழுந்து விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருடைய ரத்தம் சகல பாவங்களுக்கு நீக்கி நம்மை சுத்திகரிக்கணும். திரும்ப திரும்ப நான் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் போயிட்டு
ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் அதுல பிரியப்பட மாட்டாரு. ஆமென். வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான் அப்படின்னு வசனம் இருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்றாரு, அதை செய்யாதன்ற செய்யாதன்றாரு. நான் அதை கேட்டு கேட்டு நான் என்ன பண்றேன், திரும்பவும் என்ன பண்ணிடுறேன், பாவத்துல விழுந்துட்டேன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், அதுல பிரியப்பட மாட்டார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்தோம், ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. தாவீது பாவம் செய்தான், நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, நீ தப்பு செஞ்சிட்ட, நீ இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டிய அப்படின்ன பிறகு அவன் உடனே விழுந்து கிடந்த, கர்த்தாவே என்ன மன்னிங்க என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தான். நீ போயிட்டு அந்த அமலேக்கியரை வீழ்த்திட்டு அங்கிருந்து வரும்பொழுது ஒன்னே எடுத்துட்டு வராதன்றான். ஆனா இவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிறத ஆடு மாடுகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடும். கூப்பிட்டு வரும்பொழுது அப்ப சாமுவேல் கேக்குறாரு, என் காதுல விடுற சத்தம் என்ன அப்படின்ன பிறகு அவர் சொல்றாரு, இல்ல இல்ல ஜனங்கள்லாம் சொன்னாங்க அதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்ற. நீ ராஜா, யாரு சவுல் வந்து ராஜா, ஆனா சவுல் ராஜாவா இருக்கும் போது ராஜா பேச்சு தானே ஜனங்க கேட்கணும். ஆனால் ஜனங்களுடைய பேச்சுக்கு சவுல் இடம் கொடுத்து கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவங்க இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அவருடைய வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட, ஐயா என்ன மன்னிச்சிருங்க நான் தப்பு செஞ்சிட்டேன், கர்த்தருக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கூட வரல. அவருடைய ஃபுல்லான அந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, நாம் பாவம் செய்தோம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோட பேசுவார் என்று சொன்னால், நீ இந்த காரியத்திலே சிக்கி கொண்டிருக்கிறாய், இதை வந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார்னா உடனடியான அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம தவறு செஞ்சுட்டோம் தான், ஆனால் உடனடியாக ஒப்புக தேசப்பா நான் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. பாருங்க, இந்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேடிதான் தாவீது ஒரு சங்கீதத்தையே என்ன பண்ணிருக்கிறாரு, முழுதா வச்சிருக்கிறார். 51வது சங்கீதம் அதை காட்டுகிறது. அருமையானவர்களே பாருங்க, அப்ப நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நான் எடுத்து வாசிப்போம், மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 10:29 வசனம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான காரியங்கள் பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் ஒரு நாளும் எதுவுமே நடக்காதுங்க. வாசிங்க பாப்போம். அந்த குருவிகள்ல ஒரு குருவி கூட வந்து பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் அது என்ன பண்ணாதான், கீழே விழாதான். பாருங்க இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அதே இடத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் நான் கூட ஃபீல் பண்ண மாட்டேங்க. தலை வாரும் போது குளிக்கும் போது என் முடியெல்லாம் கீழே விழுந்ததுன்னா கூட நான் கூட என்ன பண்ண மாட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன். ஏற்கனவே டேக் ஆஃப் ஆயிடுச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டு போட்டோன்னு விட்டுருவேன். எங்க கவனிங்க, நம்மளுடைய தலையில இருக்கிற முடிய பத்தி நம்ம கூட கவலைப்படல, ஆனால் அந்த முடியில நீங்க குளிக்கும் பொழுதோ இல்ல தலை வாரும் பொழுதோ இல்ல தலையை வந்து கோதும் பொழுதோ அதுல இருந்து ஒரு மயிர் கூட கீழே விழுது, பிதாவுடைய சித்தம் இல்லாம நடக்காது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் பிதாவுடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. ஆமென். ஏன் கேள்வியே கேட்காதீங்க, ஏசப்பா ஏன் என் லைஃப்ல இதெல்லாம் இருக்குது, பிதாவுடைய சித்தம் இல்லாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. ஆனால் ஆண்டவர் வந்து நொறுக்குவதற்கு சித்தமாகி தன்னை அர்ப்பணித்தார் அல்லவா, அந்த நேரத்துல அதை ஜெயிக்க கத்துக்கணும் நம்ம. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிங்களா, மத்தேயு 18:14. ஏன் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை இப்படி வச்சிருந்தாருன்னா, பிதாவான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நொறுக்குவதற்காக மறிப்பதற்காக ஏன் தம்முடைய சித்தத்தை இப்படி வச்சிருந்தாருன்னா சொல்லுது பாருங்க வசனம். இவ்விதமாக பாருங்க, ஆண்டவருடைய சித்தம் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிறதான ஒருத்தன் கூட செத்து போறது. யாருடைய சித்தம் கிடையாது, பிதாவுடைய சித்தம் கிடையாது. இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கொரோனா வைரஸ் வந்து கர்த்தர் அனுப்புனாரு கர்த்தர் அனுப்புனாரு அப்படின்றாரு. நீங்க இந்த வசனத்தை வாசிட்டு எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்லுங்களை பாக்கலாம். இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்துல இருக்கிற பிதாவுடைய சித்தமே கிடையாது. இப்ப சொல்லுங்களா, கொரோனா வைரஸ்ல வந்து சாவுறாங்களே இதெல்லாம் பிதாவுடைய சித்தமா? ஆமென். இந்த ஒரே வார்த்தையில எல்லா காரியங்களும் அடங்கி இருக்குது. கர்த்தர் அனுப்பலங்க, ஆனால் அதை சுகமாக்கும்படியான நேரத்தை அவர் என்ன பண்ணிடல, கட்டளை கொடுக்கல, அவர் வெயிட் பண்றார். இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். இந்த நேரத்துல தான் நம்முடைய ஜபமோ ஊக்கமான ஜபமோ விசுவாசமுள்ள கிரியையோ ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. ஆமென்.
பாருங்க இந்த உலகத்துல மரிக்கிறதான ஒருத்தரோ இயேசு கிறிஸ்துவை அறியாமல் சாவவே கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுங்களா, பட்டி தொட்டி எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற மூளை முடுக்குகளில் எல்லாம் சுவிசேஷம் எடுத்து சொல்லப்பட வேண்டும். யாராவது ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னா நீ இயேசுவே தெரியாது அப்படின்னு சொல்லவே கூடாதுங்க. நான் சொன்ன பாருங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துக்கு போனப்ப இயேசுவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா எந்த கடையில இங்க விற்குது அப்படின்னு கேட்டாங்க. என்னது இயேசுவை பத்தி கேட்டா எந்த கடையில விற்குதுன்னு கேக்குறாங்க. நம்ம ஊர் பசங்க வந்து மீம்ஸ் போடுறாங்க பாருங்க, கொரோனானா வந்து அந்த பண்டிகை 10 வருஷமா வருமா, 21 நாள் லீவ் கிடைக்குமா, 30 நாள் லீவ் கிடைக்குமான்னு கேக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி இயேசுவை பத்தி கேட்டா எந்த கடைகளை விற்குதுன்னு எனக்கு உண்மையாக தூக்கி என்கிட்டதான் கேட்டாங்க அந்தம்மா. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துல வந்து நாம சந்தோஷமா சமாதானமா இருக்கும்படியா மரித்து உயிர்த்து எழுந்ததான தேவன் என்று சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் அவங்க உட்காந்து அங்க பேசினவங்க கூட பாருங்க. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் யாரென்றே தெரியாமல் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள். யாருக்குமே அறிவிக்கப்படாமல் அவர்கள் கெட்டு போக வேண்டும் என்று சொல்லி பிதா என்ன பண்ணவே இல்லை, விரும்பவே இல்லை. இது பிதாவுடைய சித்தமே கிடையாது. பாருங்க, ஒரு முறை பார்த்தீங்கன்னா எருசலேமுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய 3 சீஷர்கள் வந்து எப்பவுமே கூடவே ஒன்றிணைந்து இருப்பாங்க. யாராரு யாராரு? பேதுரு, யோவான். அப்பா சொல்றீங்களே, பேதுரு, யோவான், யாக்கோபு. பாருங்க, இப்ப யாக்கோபும் யோவானும் போயிட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க வந்து அவரை ஏற்றுக்கொள்ளலையா, ஏற்றுக்கொள்ளலன்னு பயங்கர கோபம் வந்துருது. கோபம் வந்துட்டு சொல்றாங்க, ஆண்டவரே எலியா வந்து வானத்துல இருந்து அக்கினியை இறக்குற மாதிரி அழிச்சு சாவச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் உடனே திரும்பி பார்த்து சொல்றாரு, நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்பதை அறியீர்களா அப்படின்றாரு. அப்போ ஆண்டவருடைய எண்ணம் என்ன தெரியுங்களா, அழிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல, சாகடிக்கணும் செத்து போனோம் அப்படின்ற அவருடைய எண்ணம் அல்ல. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் வரும், யுத்தத்தினால நிறைய பேர் சாவாங்க, ஆனா அப்படி சாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் இல்லதான், கர்த்தருடைய விருப்பம் இல்லதான். ஆனால் யுத்தம் வரும் என்பதை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, சொல்லி இருக்கிறாரு, அது நாட்கள் வரும். அதற்கு முன்பாக அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சகல காரியங்களும் அறிவிக்கப்படும். அதை தெரிந்தும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிப்பார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இல்ல, என்ன இல்ல, பரலோகத்துல என்ட்ரி கிடையாது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 6:39 வாசிங்க, ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளிலே எழுப்புவதுதான் பிதாவுடைய சித்தமா. வாசிங்க பாப்போம், This is the will of him who sent me, that of all that he has given me, I lost nothing but raise it up on the last day. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இறந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. பாருங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் இழந்து போக கூடாது. He don't want to lose anything. Hallelujah. பாருங்க, ஆண்டவருக்கு வந்து எதையும் இழந்து போவது அவருடைய சித்தமே கிடையாதுங்க. அவருக்கு எப்பவுமே எல்லாரும் என்ன பண்ணணும், கடைசி நாள்ல எழுப்பி எங்க கொண்டு போனோம், பரலோகத்துக்கு கொண்டு போனோம். இன்றைக்கு நீ நானும் கெட்டு போய் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். எங்க போனோம், நம்ம பரலோகத்திற்கு போக வேண்டும். அல்லேலூயா, புரியுதுங்களா? அதான் அந்த வசனம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சித்தம் இருந்தபடியினாலதான் அவரை இந்த உலகத்துக்கு தந்தருளி அவர் என்ன பண்ணாரு, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். சோ இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திலே அனுப்பி அவரை நொறுக்க வேண்டும், பாடுகளுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனத்துல வாசிச்சது இதுதாங்க அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் எதுக்காக, இந்த உலகத்துல யாரும் கெட்டு போக கூடாது, இந்த சிறியர்ல யாரும் கெட்டு போக கூடாது, யாரும் அழிந்து போக கூடாது, எல்லாரையும் என்ன பண்ணணும், எழுப்பி எங்க கொண்டு போனோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாளுக்குள்ளே ஊதப்பட்டதான அந்த ஜீவன், ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருக்கிறதான அந்த ஜீவன் கடைசி வரைக்கும் எல்லாருக்குள்ளே இன்றைக்கு பரம்பு இருக்குது பாருங்க. யாரையும் விட்டுறக்கூடாது, எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இது பிதாவினுடைய சித்தமா இருக்கல இயேசு கிறிஸ்துவை குறித்து. நம்மை குறித்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சித்தம் இருக்குதுன்னு பாக்கலாமா, என் கூட சேர்ந்து வாசிங்க பாப்போமே. 1 Thessalonians 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்ன சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தம் ஆகணும் சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இங்க பாருங்க, என்ன பாருங்க, வேற எதையும் கவனிக்காதீங்க, இங்க பாருங்க. ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே நான் பரிசுத்தம் ஆகணும் ஏசப்பா, இதுதான் உங்களுடைய சித்தம் ஏசப்பா, என்ன பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா, இப்ப பரிசுத்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களே, நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு நாங்க எழுதிருக்கு பாருங்க. நீங்கள்
வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. எதுக்கு விலகி இருக்கணும்? வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்கணும். வேசி மார்க்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் செய்தல், இச்சையான காரியங்களை செய்தல். இந்த இச்சையான காரியங்களுக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆழ்ந்து கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களில் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனைவியை உடையதான புருஷன் இன்னொரு மனைவியின் மேல ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு கணவனை உடையதான மனைவி இன்னொருவன் மேல ஆசைப்படக்கூடாது. அப்படி பண்றது வேசி மார்க்கத்துக்குரியதான காரியம். பாருங்க, பொதுவான விஷயத்தை எடுத்துக்கணும்னா இச்சையான காரியம். இந்த இச்சை உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடாது. ஆமென். இந்த இச்சையான காரியம் எது மூலமா வேணாலும் வருங்க. போன் மூலமா வரும், டிவி மூலமா வரும், நம்ம பேசுறதை கேட்பதின் மூலமா வரும். ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, அசிங்கமா பேசிப்பாங்க. அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில விழுவதினாலே நம்முடைய சிந்தை அந்த காரியங்களை நோக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்களுடனே நாம் கலவை கூடாது. ஆமென். அவர்களுடனே கலவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒன்று சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாத்தீங்களா, பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவிகள் இருக்கிறாங்க அப்படின்னா பாவம் செய்யக்கூடியதான யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களோட வழியில நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு நிற்க கூடாது. அவர்கள் தவறு செய்கிறவர்களா இருக்கிறார்கள். ஒருவேளை அவங்க இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னா, இல்ல வேற ஏதாவது அவங்க சிகரெட் பிடிக்கிற மனிதர்களா இருப்பாங்கன்னா, இல்லைன்னா அவங்க வந்து குடிகாரர்களா இருப்பாங்கன்னா, இல்ல அவங்க அசிங்கமா பேசக்கூடியவர்களா இருப்பாங்கன்னு சொன்னால், தவறான காரியத்தை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்கன்னா, அவங்க வழியில நிக்காதீங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க, தம்முடைய தாசன் மூலமாக சூப்பரா சொல்ற, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே சொல்லுங்க பிதாவினுடைய சித்தம். ஹல்லேலூயா. எது பிதாவினுடைய சித்தம்? நம்ம குறித்து இருக்கிறதான முதல் காரியம் இதுதாங்க. பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிப்பது கிடையாது. நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். முதல் பாயிண்ட் அதுதான். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தமா இருக்க வேண்டும். உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதான டிவியை வந்து ஒழிச்சுக்கட்டு. உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதான போனை ஒழிச்சுக்கட்டு. ஹல்லேலூயா. நீங்க டிவி பார்ப்பது தவறல்ல, அது பாவம் அல்ல. ஆனால் டிவியிலே தேவையில்லாத கண்ட காரியங்களை பார்ப்பது தவறு. தேவையில்லாத கண்ட காரியங்களை பார்ப்பது தவறு, அது பாவம். பாருங்க, இந்த பாவத்திற்கான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் என்ன பண்ணணும், எதற்கு இடம் கொடுக்கணும், பரிசுத்தத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். இது பிதாவினுடைய சித்தம். இரண்டாவதாக 1 பேதுரு 2:15 வாசிங்களே, வேகமா வாசிங்க. நன்மை செய்கிறது அதிகாரம் செலுத்துறாங்க. புத்தியீனமான மனுஷர் உங்களுக்கு தீமை செய்யறாங்க. அவர்கள் வேண்டாத காரியங்களை நமக்கு விரோதமா பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அதிகாரம் செலுத்துறாங்க, நம்மளை போட்டு ஒடுக்குறாங்க. இதெல்லாம் புத்தீனமான மனுஷர் நம்ம செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களை ஏளனமா பேசுறவங்க, உங்களை திட்டுறவங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறவங்க, உங்களை பழிச்சு பேசுறவங்க, உங்களை சபித்து பேசுகிறவர்கள், என்னென்ன காரியங்களை உங்களுக்கு பேசினாலும் நீங்க அவங்களுக்கு நன்மை செய்யணுங்க. ஹல்லேலூயா. சாம்சுந்தரம் பாஸ்டர் சொல்லுவாரு, உன்னை சண்டை போட்டு யாராவது ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, 1 கிலோ ஸ்வீட் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. என்ன வாங்குங்க? ஸ்வீட் வாங்குங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு கொண்டு போயிட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, புத்தீனமான மனுஷர்கள் சில நேரத்துல நம்மளை தவறு என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது தெரியாம பேசிடுறாங்க. அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க புத்தீனமா செஞ்சிடறாங்க. சரி, அவங்க தவறா செஞ்சிட்டாங்க. ஆனாலும் அவங்க தவறா செஞ்சிட்டாங்கன்றதுக்கு நாம என்ன நினைக்கிறோம், அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், என் காலில் விழுணுங்க, அப்பதாங்க நான் அவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்படி புத்தீனமா அவங்க செஞ்சிட்டாங்கல்ல, நீ மன்னிச்சிரு, நீ மன்னிச்சுட்டு என்ன பண்ண, அவங்களுக்கு என்ன செய்ய சொல்லுங்க. நான் என்னங்க, நானும் அவன் பேசுறேன். வசனம் என்ன சொல்லுது? ஸ்வீட் வாங்கி கொடுக்கணுமா? வெரி குட். ஆமா, என்ன வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் நன்மை செய்கிறதினாலே. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு சொல்லுங்க. முதல்ல பிதாவுடைய சித்தம் என்ன?
பரிசுத்தம் இரண்டாவது என்ன சித்தம் நன்மை செய்யணும் 1 பேதுரு 3 17 வாசிங்க தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் பாருங்க நம்ம நன்மை செஞ்சி நமக்கு வந்து தேவையில்லாத கெட்ட பேர்லாம் கிடைக்குதுன்னு வெச்சுக்கோங்களே ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா இங்க பேதுரு மூலமா நீங்க அப்படி ஒரு நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறீங்கனா அதுவே கர்த்தருக்கு என்ன இருக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா ஹalleluya ஆமென் அதுதான் ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்க நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே அவருக்கு மேன்மையா இருக்கும் ஹalleluya ஒருவேளை நீங்க பாருங்க முதல்ல பார்த்த பரிசுத்தம் பார்த்தோம் இரண்டாவது நன்மை செய்யணும் பார்த்தோம் இந்த நன்மை செய்யிறதுனால நீங்க பாடு அனுபவிக்கிறீங்க நாம போய்ட்டு வாங்கி போய் குடுக்குறோம் சிறு திரும்பி அதே கதைக்கு வரேன் நான் ஸ்வீட்டோ ஸ்வீட்டோ ஃப்ரூட்டோ பாயிண்ட் போய் குடுக்குறோம் தூக்கி எறிறாங்கன்னு வெச்சீங்க தூக்கி எறிறாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க நன்மை செய்றீங்க நன்மை செய்து அவங்க என்ன பண்ணலாத ஏத்துக்கல வர்த்தமே படாதீங்க நீங்க நன்மை செஞ்சதுனால என்ன பண்றீங்க இப்போ பாடு அனுபவிக்கிறீங்க சந்தோஷப்படுங்க ஓகே இன்னைக்கு இல்லனாலும் திரும்ப என்ன பண்ணுவாங்க மனது மாறும் என்பதை நாம் விசுவாசிக்கணும் ஹalleluya நீங்க அப்படி செய்யிறது பிதாவுக்கு சந்தோஷமா இருக்க ஆண்டவருக்கு மேன்மையா இருக்கு பாறா என் மக இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சாலும் கூட என்ன பண்றான் அவன் இன்னும் மனசை வந்து லேசா வச்சுக்கிறான் பாத்தியா இன்னும் நேசிக்கிறான் பாத்தியா இந்த இடத்துல தான் அன்பு வேலை செய்யறாங்க ஆமென் நாம தீமை செய்து நம்ம பாடு அனுபவிக்கிறோம்னு வெச்சுக்க நான் கெட்டதை செஞ்சேன் அதனால பாடு அனுபவிக்கிறேன்னா அதுல ஒரு காரியம் இருக்குது ஆனா நான் தீமையே செய்யல நன்மைதான் செய்யறேன் நன்மை செஞ்சு பாடு அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதுதான் ஆண்டோட பார்வையில மேன்மை நிர்பயா கற்பழிப்பு வழக்குல ஒரு 3 பேரா 5 பேரா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிச்சாங்க 4 பேரா 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சாங்க அந்த தூக்கு தண்டனை விதிச்சது கரெக்டா இல்லையா இந்திய அரசாங்க சட்டத்தின்படி சரியா இல்லையா சட்டத்தின்படி சரி சட்டத்தின்படி அது சரி ஏன் அது சரின்னு சொல்றீங்க அவங்க தீமை செஞ்சாங்க இல்லையா ஓடுற பஸ்ல அந்த பெண் என்ன பண்ணாங்க கற்பழித்தார்கள் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாங்க எந்த ஒரு குடும்பத்துல இருக்கிறதான தாயும் எல்லாரையும் என்ன பண்ண முடியாது இத ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் சம்பவம் பாருங்க இந்த காரியத்தை செய்த அவர்களை என்ன பண்ணணும் நிக்க வச்சு ஷூட் பண்ணண்டா அப்படின்னு நம்ம நினைப்போம் சரிங்களா அப்ப இந்திய அரசாங்கம் இதெல்லாத்தையும் தீர ஆராய்ஞ்சு கடைசியில் என்ன பண்ணுது ஒரு சட்டத்தை வந்து இதை நிறைவேற்றினா தான் அடுத்தவனுக்குள்ள பயம் வரும் என்று சொல்லி என்ன பண்ணுது ஒரு சட்டத்தை அது இயற்றுகிறது நிறைவேற்றுகிறது பாருங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த காரியத்தின் படி அவங்க தீமை செஞ்சாங்க அதனால என்ன பண்றாங்க பாடு அனுபவிக்கிறாங்க ஆனால் தீமையே செய்யாத ஒரு மனுஷன் பாடு அனுபவிக்கிறானா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆனா அதுதான் ஆண்டுடைய பார்வையில மேன்மையா இருக்கும் ஹல்லேலூயா நீங்க பாடு அனுபவிச்சீங்கன்னா ஏசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யலைங்க ஒரு குற்றமும் செய்யல ஆனால் அவர் பாவத்தை சுமந்து என்ன பண்ணாரு அந்த பாடுகளை அனுபவிச்சாரு அது ஆண்டுடைய பார்வையில மேன்மையா இருந்தது அந்த கள்ளன் சொல்றான் பாருங்க டேய் நீ நானும் தப்பு செஞ்சுட்டு வந்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கண்டா அவர் என்ன பண்ணல ஒரு தப்பு செய்யாம இந்த மாதிரி வந்து நிக்கிறாரா அப்படின்னு சொல்றான் பாருங்க அப்ப என்ன அர்த்தம்னா தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நாம நன்மை செய்து பாடு அனுபவிப்பது கர்த்தருடைய பார்வையில மேன்மையா இருக்குது 3வது காரியம் 4வது காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க 18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது ஆமென் ஹல்லேலூயா என்ன பண்ணுமா எல்லாவற்றையும் எதை குறித்து நன்மையானாலும் தீமையானாலும் எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் ஸ்தோத்திரம் செய்யணும் ஹல்லேலூயா வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க எந்த காரியமா இருந்தாலும் அதை ஸ்தோத்திரம் பண்ண கத்துக்கிட்டீங்கனாலே எல்லா காரியமும் முடிவுக்கு வந்துடும் ஹல்லேலூயா மத்தியான பிள்ளைங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல ஆனா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு எல்லாவற்றிற்கும் இந்த வார்த்தை தான் மெயினான வார்த்தை என்னது எல்லாவற்றிற்கும் என்ன பண்ணணும் எந்த காரியமா இருந்தாலும் உங்க வீட்டுல புலி இருந்தாலும் புலி இல்லைனாலும் கடுகு இருந்தாலும் உளுத்தப்பருப்பு இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா கர்த்தர் என்ன பண்ணுவாரா அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவாரா பாருங்க அந்த வசனம் 4வது 4வது அதிகாரத்துல பிலிப்பியர் 4
தேவைகள் எதுவா இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவை போயிட்டு என்ன பண்றோம், தொந்தரவு படுத்துறோம்ல, அதை காட்டிலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு வார்த்தை கேட்கறதுல தவறு கிடையாது. அப்பா எனக்கு இதை செய்யுங்கப்பா, அம்மா இதை செய்யுங்கப்பா, இது தவறு கிடையாது. அதே மாதிரி பிள்ளைங்க கிட்ட நம்ம வந்து இதை பண்றதுல எல்லா காரியங்களையும் இது உள்ளடக்கம் தான். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஒரு பகுதியில் எழுதப்பட்டிருக்கோம், வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் எபேசியர் 5:4. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பாருங்க, மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்த எதிர்க்க வந்து என்ன பண்ணிட்டான், திட்டான், அசிங்கமா திட்டான். அதுக்கு காரணம் என்ன, நாவு இல்லைங்களா, நாவும் நெருப்புத்தான், கரெக்டுங்களா. அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய நாவை வந்து அடக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் பார்த்தோம். அப்ப இந்த வம்பு புத்தியீனமான பேச்சு பரியாசம் இதெல்லாம் எதுல இருந்து வருது, நாவுல இருந்து வருது. இதெல்லாம் தகாதவைகளா, அதை காட்டில எது முக்கியமானது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு பண்றது, வீம்பு பண்றது, புத்தியீனமா ஏதாச்சும் தெரியாதனமா பேசுறது, தெரிஞ்சு பேசுறது, அது மாத்திரமல்ல வேற என்ன, பரியாசம்னா கிண்டல், கிண்டல் பண்றது, இது எல்லாம் வந்து தகாதவைகள். எது தகுமா, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்ப முதல் காரியம் பரிசுத்தம், இரண்டாவது காரியம் நன்மை நன்மை செய்தல், மூன்றாவது காரியம் பாடு அனுபவித்தல், மூன்றாவது காரியம் பாடு அனுபவித்தல், நான்காவது காரியம் ஸ்தோத்திரம் செய்தல், பாருங்க ஐந்தாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:6 வாசிங்களா. அவர் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்க அங்க பவுல் கேக்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறி, நீ சொல்லும் அடி என் கேட்கிறேன். ஏசப்பா கிட்ட என்ன கேக்கணும், ஆண்டவர் உங்களோட பேசும்போது என்ன கேக்கணும், ஆண்டவரே நீங்க இல்ல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழியம் செய்யறதுதான். ஊழியம் செய்யறது போயிட்டு ஆண்டவர் ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்துல சொல்லுது, நீ பாஸ்டர் ஆனாலும் சரி, பாஸ்டர் இல்லைனாலும் சரி, ஆமென், நீ சுவிசேஷகனா இருந்தாலும் சரி, சுவிசேஷனா இல்லைனாலும் சரி, நீ பைபிள் காலேஜ் படிச்சாலும் சரி, பைபிள் காலேஜ் படிக்கலனாலும் சரி, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உன் பக்கத்துல இருக்கிறவங்க நீ சொல்ல கத்துக்கணும். ஆமென். நம்ம வாழ்நாட்கள்ல நம்முடைய வாழ்நாளுடைய இந்த ஜீவியம் முடியறதுக்குள்ள உன் பக்கத்துல இயேசு உன்னை நேசிக்கிறார்னு ஒரு வார்த்தையாச்சும் சொல்ல கத்துக்கணும். பாருங்க கடைசியா ஆண்டவர் ஆண்டுடைய சித்தம் என்ன, ஊழியம் செய்வது. அததான் சொல்றாரு மத்தேயு கடைசி அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப புறப்பட்டு போய் என்ன பண்ணணும், சீஷராக்கணும். இது என்ன காரியம், இது கர்த்தருக்கு என்று செய்கிறதான ஊழியம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய சித்தம். பாருங்க ஆண்டவருடைய கிரேட் கமாண்ட்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கமாண்ட்மெண்ட்னா என்ன, கற்பனை. ஆண்டவருடைய கற்பனை என்ன, அன்பு செய்யறது தானே கற்பனை. அதுல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இது கிரேட் கமாண்ட்மெண்டா. சோ ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வது அவருக்கு ரொம்ப பிரியமானதுங்க. அந்த ஊழியத்தை வந்து நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம், வாட்ஸ்அப் மூலமா செய்யலாம், டிக்டாக் மூலமா செய்யலாம், நம்ம தேவையில்லாத காரியத்தெல்லாம் செய்யறோம்ல அதெல்லாம் காட்டிலும் இந்த மாதிரி ஊழியம் செஞ்சு பாருங்க. ஃபேஸ்புக் மூலமா ஊழியம் செய்யலாம். இன்றைக்கு என்னென்ன சோசியல் மீடியாஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பக்கத்துல என்ன பண்ணணும், ஊழியத்திற்காக பயன்படுத்தணும். ஒரு வசனத்தை அனுப்பி விடுங்க, ஹல்லேலூயா, இயேசு உன்னை நேசிக்கிறார்னு ஒரு வசனத்தை அனுப்புங்க போதும். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, சண்டே கிளாஸ்ல பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு ஒரு தைல புட்டியில என்ன பண்ணா, இயேசு உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு எழுதி தைல புட்டியில உள்ள வச்சு என்ன பண்ணிட்டான், டைப் பண்ணி தூக்கி என்ன பண்ணிட்டா, கடல்ல தூக்கி போட்டா. ஏன் அப்படி போட்டான்னு கேட்டா, அவங்க சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்களா, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய் அப்படின்னு இருக்கே வசனம் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அப்படின்னா அவன் தூக்கி போட்டான். ஒரு நாள் என்ன பண்ணா, ஒருத்த தற்கொலை பண்ணி கொண்டு முடியாய் அந்த கடல்ல போறாங்க. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து அந்த புட்டி என்ன பண்ணிடுது, அடிச்சு அடிச்சு வந்துட்டே இருப்போம். இவங்க போயின்னே இருக்கும்போது காலில் வந்து ஏதோ குத்துதுன்னு சொல்லிட்டு என்னமோ காலில் வந்து இடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, கீழே குனிஞ்சு
அதை எடுத்து பார்த்துருக்குறாங்க. எடுத்து பார்த்தா தைல புட்டி. இந்த நேரத்தில் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சுக்கினு என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. எங்கே நோக்கி நடக்கிறாங்க? கடலுக்குள்ளே போகிறாங்க. போனால் சாவணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருங்க. தைல புட்டி பிரித்து பார்த்தா இயேசு உன்னை நேசிக்கிறேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். இந்த வசனெல்லாம் இதை பார்த்தோன்னு என்னடா, நம்மளை நேசிக்கிறது ஒருத்தர் இருக்கிறாரா, நம்ம பாரத்தில் ஏற்றுக்கிறது ஒருத்தர் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பாருங்க, தன்னை அர்ப்பணித்து அதே புட்டி உள்ள வச்சு அவர் என்ன பண்ணார், அங்கே போட்டு எசப்பா நான் உங்களை ஏற்றுக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லி அந்த இடத்துல திரும்பி வந்தாரா. அல்லேலூயா. பாருங்க, இதுதாங்க நாம் ஊழிய செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பெரிய சர்ச்சு வச்சு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கணும்ன்றது, இது ஊழியம், இது மட்டும் இல்லைங்க. அல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வழியில போய் பார்த்து கையை கொடுத்து இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு ஊழியம் தான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு கனிஷ்க பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்டோல போகும்பொழுது என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டியே பாடிட்டு இருப்பான். அப்படிதானே கணேஷ் ஆட்டோல போகும்பொழுது என்ன பண்ணுவானா, எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டியே பாடி சுத்திட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு என்ன பண்ற தெரியுங்களா, அவன் பாடுற பாட்டு என்ன, எத்தனை மணிக்கு அதுவும், 2 மணி 2:30 மணிக்கு சோசோ எனக்கு சொல்லி கொடுறா இந்த பாட்ட அப்படின்னு கேக்குறான். என்ன பாட்டு அது, என் தேவைய சொல்லி சொல்லி. பாருங்க, நடுராத்திரி 2 மணிக்கு ஒரு சின்ன பையன் ஆண்டவர் தட்டி எழுப்ப முடியும்னா, இந்த சின்ன பிள்ளைக்குள்ள கர்த்தர் கிரியை செய்ய முடியும்னா, நமக்குள்ள இருந்து கர்த்தர் கிரியை செய்ய முடியுமா? முடியாதா? ஆமென். நம்மளால முடிஞ்சது. நீங்க போற வழியில உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பாப்பீங்க, ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பரவாயில்ல, இயேசு உன்னை நேசிக்கிறேன், திரும்ப சொல்லு. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அவங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை திடப்படுத்துங்க. ஆமென். அவர்களை உயிருக்குள்ள அவருடைய உயிரோட திருப்பி கொண்டு வரும், அவருடைய கஷ்டத்தை மாற்றும். ஆமென். நாம சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ண முடியாது, விடுதலைய அவங்களுக்கு தர முடியாது. அல்லேலூயா. ஆபத்து காலத்துல சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது முதல் காரியம், முடிந்தது என்று சொல்லி அவர் பேசினதான அந்த வார்த்தையில இருக்கிறதான முதல் ஆழம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னாரு, நான் நிறைவேற்றிட்டேன்ப்பா, முடிஞ்சதுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் உண்டு, 2, 3, 4, 5 காரியம் எழுதி வச்சிருக்கேன். ஆனாலும் நேரம் இல்லாதபடினாலே நான் இதை முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் வரும் நாட்களில் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இது ஒரு வார்த்தையோடு முடியலங்க, அந்த ஒரு வசனத்தில் 1000 அர்த்தங்கள் இருக்கு. அல்லேலூயா. அவர் முடிஞ்சதுன்னு சொன்னதுல பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஆமென். நாமும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். என்ன தெரியுமா, என்னென்ன சித்தம் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப, பிதாவுடைய சித்தத்தை நம்மளை குறிச்சு பரிசுத்தம், அடுத்தது நன்மை செய்தல், பாடு அனுபவித்தல், அடுத்தது சோதனை செய்தல், அஞ்சாவது ஊழிய செய்யறது. ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.